தேர்வு பயம் எக்ஸாம் ஃபியரை எதிர்கொள்வது எப்படி? அதாவது நமக்கு வந்து சூழ்நிலைகள்ங்கிறது பல இருக்கலாம். எக்ஸாமினேஷனை இது பண்ணலாம், இன்டர்வியூ இது பண்ணலாம், பரீட்சைக்கு உட்காரலாம், என்ன எத்தனை ஒரு என்னெல்லாமோ நிறைய இதுகள் இருக்குது, சூழ்நிலைகள் பல இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து கடைசியில் சங்கமிக்கிற இடம் என்னன்னு சொன்னால் நம்முடைய மனசு தான். மனசில் தான் சங்கமாகுது. அதனால் எப்போவுமே வந்து நம்ம சூழ்நிலைன்னு பார்த்தா பலவாக இருக்கும். அதை நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைகளுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே சங்கமிக்கிற இடம் வந்து ஒரே இது. இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே எப்படி இருந்தாலும் ஓகே, அதில் வந்து நம்ம வந்து இதை இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும், இது இல்லாமல் போயிடணும், இது இருக்கணும்னுட்டு சொல்லி அந்த அதை வந்து நம்ம நிர்வாகம் பண்ணுறது தான் தப்பாயிடும். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் நியூக்ளியஸாக இருக்கிறது. அந்த நியூக்ளியஸை சரி பண்ணால் தான் அந்த அவுட்டர் ஆர்பிட்டை நம்ம சரி பண்ண முடியும். அதனால் பலவிதமான ப்ராப்ளமாக இருக்கலாம். பரீட்சையும் கூட அதில் ஒன்று. அதே மாதிரி இப்போ சொல்லப்போனால் பரீட்சையை நினச்சோன்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு நமக்கு சக்ஸஸ் ஆகிருமா, வெற்றி பெறுமா, நம்ம எதிர்பார்த்த கேள்வி வருமா, இது எல்லாமே வர்றது வந்து எதிர்பார்த்த கேள்வி வராதோ நீ நினச்சா அங்கே உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுவோமா, படித்ததெல்லாம் நினைவுக்கு வருமா நீ நினச்சிட்டோங்கன்னா பழைய எப்படி இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால் ஏதோ ஒன்று வச்சுட்டு பழைய எப்படி நம்ம அது இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் நெகட்டிவாக இங்கே சில எமோஷன்ஸ் வந்துடும். அப்போ நம்ம ஒன்று பாசிட்டிவாக நம்ம கொடுக்குறதுக்கு சில நேரங்களில் நமக்கு முடியாது. பாசிட்டிவாக கொடுத்தோன்னா பாசிட்டிவாக எனர்ஜி தான் வரும். நெகட்டிவாக கொடுக்குறதுனால தான் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது. பட் இப்போவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது நேச்சுரலாகவே நெகட்டிவாக வந்துட்டுன்னு சொன்னால் ஆனால் எல்லாமே இங்கே உள்ளதான். நம்ம வந்து அந்த எனர்ஜி லெவலில் கூட நம்ம டீல் பண்ணால் போதும். இந்த திங்கிங் லெவலில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றுறதுன்னு சொல்லி அங்கெல்லாம் நீங்கள் இதை நெகட்டிவ் திங்கிங்காக பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்றணுன்ட்டுலாம் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னு சொல்லி சொன்னால் பாசிட்டிவ் திங்கிங்கில் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அந்த இறைவனுடைய பொறுப்பில் அல்லது டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விடுறதுங்கிறது ஒரு வகையாக பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்றுறது தான். அப்போ நம்ம வந்து நம்மளால் முடியாத வந்து இறைவன் நம்மளை வந்து நடத்துவார், இறைவன் நம்மளை காப்பாற்றிக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவாருங்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து பொறுப்புகள் அங்கே ஒப்படைக்கிறது மூலமாக அது ஒரு வகையான பாசிட்டிவ் திங்கிங்காக மாறிடுது. இல்லை நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது. எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் வந்துட்டு போட்டோம். நம்ம எந்த எமோஷன்ஸ்னையும் நம்ம ரெகுலேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா உள்ள மனசு எந்த பொறுத்தளவில் ஒரு திடப்பொருளாக இருந்தாலும் சரி, திறவு பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான். இப்போ நம்ம இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சேர் இருக்குது, ஒரு ஹார்ட் மெட்டீரியல் தான். இதுவுமே வந்து கணத்துக்கணம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த மாற்றத்தை உடனே ஃபீல் பண்ண தெரியாது. ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது சிலதெல்லாம் உருக்குலைஞ்சு வேறு மாதிரி மாறி இருக்கும். அது ஒரு டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம உடலுங்கிறது ஒரு அம்சம்தான். இந்த உடலும் கூட வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இதாவது கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம மனசுங்கிறது மன உணர்ச்சிகள்ங்கிறது இந்த மாற்றங்கிறது அங்கே இருக்கிற மாற்றம் என்னன்னா மின்னல் வேக மாற்றம். அதனால் ஒரு மொமெண்ட் பை மொமெண்ட். அதனால் நம்ம எந்த எமோஷனுமே பெர்மனண்ட்டுன்னு சொல்லி நம்ம நினச்சி ஒன்றும் ஒரு பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த மனசை நம்ம விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிட்டால் போதும். மனசை அது போக்கில் விட்டுற கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிரும். மனசை மாறிட்டுன்னு சொன்னால் சூழ்நிலையுமே மாறின மாதிரி தான் அர்த்தம். அதனால் மனசை ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க. மனசில் இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அணுகுமுறை தான் நம்ம மனசை துண்டாடி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது. அதனால் மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது, மனம் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி மனதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற ஒரு பக்குவத்துக்கு நம்ம இந்த பக்கத்தை நம்ம இப்படி திருப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் மன அனுபவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற பக்கத்தில் வரும்பொழுது நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது பரீட்சையாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ நமக்கு வந்து இந்த பக்கம் வேலை இல்லை, அந்த பக்கம் செய்கிற வேலையை எப்படி செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எப்படி செய்யணுங்கும்போது அது செயல் வடிவில் மாறிடுது. அப்போ நம்ம அணுகுமுறையே வந்து செயலை எப்படி பண்ணுறதுங்கிற அணுகுமுறையாக மாறிடுது. அதை எதிர்கொண்டால் நமக்கு என்ன எமோஷன்ஸ் வரும், எப்படி வரும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி அந்த எமோஷன் பக்கம் திரும்பாமல் செயல் பக்கம் திரும்பணும்னு சொன்னால் செயலும் நல்லாயிருக்கும், நம்ம மனசும் நல்லாயிருக்கும்.